வணக்கம். இன்னைக்கு ஆறாவது வகுப்போட இலக்கணம் படிக்கலாம். இதுல வந்து இடம் மூன்று வகைப்படும். அவை என்னென்ன அப்படின்னா, தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை அப்படின்னா தன்னை பற்றி கூறும் சொல் தன்மை இடமாக, அதாவது உங்களை நீங்களே குறிப்பிடுறதுக்கு பேர் தான் தன்மை அப்படின்னு பேர். நான் படித்தேன், நாங்கள் படித்தோம், நாம் பள்ளிக்கு செல்வோம், நாங்கள் வந்து இதை செய்கிறோம், நான் வந்து இதை செய்கிறோம், நான் வந்து ஸ்கூலுக்கு போனேன், நான் வந்து படித்தேன், நான் டான்ஸ் ஆடினேன், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை பண்ணினோம் அப்படின்னு நீங்களே வந்து சொல்லிக்கிறதுக்கு தன்மை அப்படின்னு சொல்வது. முன்னிலை அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்க, நின்றுட்டு இருந்தாங்க, உட்காண்ட்ருந்தாங்கன்னா அவங்கள பற்றி நீங்கள் கூறுவது தான் முன்னிலைன்னு சொல்கிறது. நமக்கு முன்னால் நிற்பவரை குறிப்பது முன்னிலை இடமாகும். எடுத்துக்காட்டு வந்து, நீ வருவாயா, நீ படித்தாயா, நீங்கள் படித்தீர்களா அப்படின்னு சொல்கிறது. படர்க்கை அப்படின்னா தன்னையோ தனக்கு முன்னால் நிற்பவரையோ குறிக்காமல் வேறு ஒரு மூன்றாவது நபரை குறிப்பது படர்க்கை இடமாகும். அதாவது முன்னாடி நிற்பவங்களை பற்றி சொல்கிறதுக்கு பேர் முன்னிலைன்னு சொன்னேன். இந்த படர்க்கைங்கிறது என்னென்னா, உங்களை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது, உங்கள் முன்னாடி நிற்கிறவங்களை பற்றியும் சொல்கிறது கிடையாது. வேற தள்ளி கொஞ்சம் ஒரு பத்தடி தள்ளி நிற்கிறவங்களை பற்றி ஒரு பொருளையோ இல்லை ஒரு தங்களையோ பற்றி ஒரு நபரை பற்றியோ நாம் வந்து சொல்கிறது தான் வந்து படர்க்கை அப்படின்னு சொல்கிறது. எடுத்துக்காட்டு, படர்க்கை உயர்த்திணை. அவன் வருவான், அவள் வருவாள், அவர்கள் வருவார்கள். அதாவது நபரை குறிக்கிறதுக்கு பேர் படர்க்கை உயர்திணை அப்படின்னு சொல்லி, அவள் வருவார், அவள் வருவாள், அவன் வருவான், அவர்கள் வருவார்கள். படர்க்கை அக்ரிணை, அதாவது உயிரற்ற பொருட்கள், மேஜை, நாற்காலி, மரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி குறிப்பிடுறது. அவை என்ன, அது எங்கே அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதுக்குரிய ஃபில்லிங் பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியான விடையை எடுத்து எழுதுக. நான் பள்ளிக்கு நாலு கொடுத்துருக்கு ஆன்சர். வருகிறாய், வருவேன், வருகிறான், வருகிறார்கள். ஸோ வந்து வருகிறாய் அப்படின்னா வேறு யார், நீ வரையா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிறதுனால வருவேன், நான் பள்ளிக்கு வருவேன். வருகிறான் அப்படின்னா இன்னொருத்தரை பற்றி நாம் சொல்கிறோம். வருகிறார்கள்னால் நிறையா பேர் இருந்தால் தான் அதை போடணும். ஸோ இது மூணுமே வராது. நான் கொடுத்ததுனால வேன் அப்படின்னு முடிகிற மாதிரி இருக்கணும். ஸோ வருவேன். அடுத்தது டேஷ் பாடம் படித்தாயா, அவன் பாடம் படித்தாயா, யா கொடுத்துருக்கு கொஸ்டின் மார்க்கோட. ஸோ அவன்கிறது வராது. அவன்னா என்ன சொன்னேன், இந்த மூணாவது இது இருக்கு இல்லையா படர்க்கை இடம், அதுதான் வரும். ஸோ அது வராது. இது வந்து நீ உங்களுக்கு முன்னாடி நிற்கிறவங்களை குறிக்கிறது. யா அப்படின்னு கொடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கனால இங்கே நீ தான் போடும். நீ பாடம் படித்தாயா. நான் வந்தது அப்படின்னா நான் பாடம் படித்தேன் அப்படின்னு வரும். நீ பாடம் படித்தாயா தான் கரெக்ட். ராமன்னு போடக்கூடாது, ஏன்னா இது வந்து பேரில் சொல்லி ஒருத்தரோட நேமை குறிப்பிட்டு சொல்லியிருக்கு. ராமன் பாடம் படித்தான்னு வரணும் ஃபுல் ஸ்டாப் போட்டு. ஸோ அதுவும் வராது. ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் மார்க்கோடு கொடுத்துருக்கிறதுனால நீ பாடம் படித்தாயா அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி நிற்கிறவங்கள குறிப்பிடுறது. ஸோ முன்னிலை இடம் இது. அம்மாவும் அப்பாவும் கோவிலுக்கு டேஷ் செல்லும் அப்படின்னா அக்ரிணை பொருட்களை குறிக்கிறது. செல் அப்படின்னா நீ செல், நம்மளுக்கு முன்னாடி நிற்கிறவங்களை குறிக்கக்கூடியது. சென்றது அப்படின்னா கூட அக்ரிணை பொருட்கள் மூணாவது இடத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அம்மா அப்பா நம்மளோட பெரியவங்க, அவர்களை வந்து மரியாதையாக சொல்லணுங்கிறதுக்காக சென்றனர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். டேஷ் பானையை செய்தான் அப்படின்னா பானையை யார் செய்வாங்க, குயவன். ஸோ குயவன் தான் கரெக்ட் ஆன்சர். டேஷ் நடனம் ஆடினால் அப்படின்னா ஆடினால்னு கொடுத்துருக்கு. ஸோ பெண்பால், அப்போ பெண்பால்குரிய இதை போடணும். அவள் நான் போட்டக்கூடாது, நான் நடனம் ஆடினேன் தான் வரும். நீ நடனம் ஆடினாயா அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல பெண்பால் அதுவும் இது ரெண்டும் வராது. ஸோ அவள் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதணும். டேஷ் பாடம் படித்தான் அப்படின்னு கொடுத்துருக்கு. குறிப்பிட்ட ஒருத்தர் சொல்கிறது. ஸோ மணி
மாயா நீ நான், நான் வராது, நான் பாடம் படித்தேன் வரும், நீனா படித்தாயா அப்படிங்கிறது வரும். இங்கே மாயானா பெண்பால், ஆனால் இங்கே ஆண்பால் கொடுத்துருக்கு. ஸோ மணி பாடம் படித்தான் அப்படின்னு எழுதுறோம். டேஷ் பறந்தது அப்படின்னா எது பறக்கும், பறவை இது மாதிரி தான் பறக்கும். ஸோ அது பறந்தது. டேஷ் திருவிழாவிற்கு சென்றோம் அப்படின்னா நாங்கள் திருவிழாவுக்கு சென்றோம். ரோம்னா நிறையா பேர், ஒன்றுக்கு மேற்பட்டோம். ஸோ அவைனா அக்ஜினையில் போகுது. நீங்கள் திருவிழாவுக்கு திருவிழாவுக்கு சென்றீர்களா அப்படின்னு கேட்டிருந்தா தான் அங்கே நீங்கள் போட முடியும். ஸோ நீயும் வராது, நீங்களும் வராது, அவையும் வராது, நாங்கள் தான் போடணும். சென்றோம், நாங்கள் சென்றோம். டேஷ் காட்டிற்கு சென்று வேட்டையாடினர் அப்படின்னா வேடுவர். யார் வேட்டையாடுவாங்க? வேடுவர்கள். ஸோ அதனால் வேடுவர். டேஷ் பரிசு பெற்றான் அப்படின்னா பெற்றான்னா ஆண்பால், அதனால் மணி பரிசு பெற்றான் அப்படின்னு எழுதும். நன்றி, வணக்கம்.